हेलो फ्रेंड्स वेलकम टू लिटिल डिज़ायर चैनल इनकी नम्म चैनल माप्पल सम्बा अरिसिय कुक्कर सादमा एप्पडी सेयलाम अप्पडिंगरदैयुम अदोड कोंजम पयनगलैयुम तेरिंजुक्कलाम। नम्म पारंपरिय अरिसि वगैगल्ल करुप्पु कवनिक्कु अडुत्तपडिया माप्पल सम्बा अरिसियिल नैरैय सत्तुक्कल निरंजिरुक्कुंग। इंद अरिसियिल सादम इड्ली दोसै इडियप्पम पुट्टु कोलुकट्टै एंद मारी डिश वेणा नम्म सेंजु साप्पडलांग। नम्म चैनल माप्पल सम्बा इनिप्पु पुट्टु एप्पडी सेयरदुंगरा रेसिपी इरुक्कुंग। डिस्क्रिप्शनல லிங்க் கொடுக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க। இப்போ இதோட பெனிஃபிட்ஸை குவிக்கா பாத்துறலாம்। இந்த அரிசியில இரும்பு சத்து, ஜிங்க், நார் சத்து, அப்புறம் இன்னும் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அடங்கி இருக்கு। ஒரு உணவு எடுக்கும்போது எவ்ளோ சீக்கிரத்துல அது ரத்தத்துல இருக்க சுகர் லெவலை அதிகப்படுத்துது அப்படிங்கறத கிளைசமிக் இன்டெக்ஸ் னு சொல்லுவோம்। மாப்ள சம்பா அரிசியில கிளைசமிக் இன்டெக்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குறதனால நீரிழிவு நோயாளிகள் இத தாராளமா சாப்பிடலாம்। ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியை சாப்பிடலாம்। இந்த அரிசியை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது கோலான் கேன்சர் வராமல் தடுக்குது, அது மட்டும் இல்லாமல் அல்சர், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் தீர்க்குது। ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது। ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது। அதனால் வாரத்தில் 1-2 முறையாவது இந்த சாதத்தை செஞ்சு சாப்பிடலாம்। இப்போ சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம்। நான் 1/4 கிலோ அளவு மாப்பிள சம்பா அரிசி எடுத்திருக்கேன்। இதை 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம்। 3 வாட்டி நல்லா கழுவுனதும் நல்ல தண்ணி சேர்த்து இதை நான் ஓவர் நைட் ஊற விடுறேன்। அடுத்த நாள் லஞ்சுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணணுன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடலாங்க। 12 மணி நேரம் நல்லா ஊறின அரிசியை இப்போ நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன்। இந்த அரிசி 1 பங்கு அளவுக்கு நான் 6 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன்। தண்ணி சேர்த்து மூடி வச்சு இதை 12லேருந்து 14 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம்। கேஸ் ரிலீஸ் ஆனது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்। அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு। இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குங்க, நான் இதை இப்போ வடிச்சிக்க போகிறேன்। நீங்கள் வடிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா 1 கப் ரைஸுக்கு 5 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும்। நான் இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிச்சிக்கிறேன்। இந்த கஞ்சியில் கல்லுப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து நம்ம குடிச்சிக்கலாம்। கஞ்சியை வேஸ்ட் பண்ண வேண்டாம்। மாப்பிள சம்பா சாதம் நல்லா நமக்கு உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு। சாதமும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க। இந்த அரிசி சாதத்தை குழந்தைங்களுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கலாங்க। மாப்பிள சம்பா சாதம் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம்। நீங்களும் இந்த சாதத்தை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்। இன்னும் நிறைய டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு லிட்டில் டிசையர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே।